ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எல்லாருக்கும் ஒரே சான்று என்று ஒற்றை கலாச்சாரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளனாக இருப்பதே பெரிய சுமையும் வழி நிரம்பியதாகவும் தான் நான் உணர்கிறேன். ஒரு சாரா சொல்வார்கள், எழுத்தாளர்கள் அரசியல் இல்லாம தான் எழுத்தாளர்கள் இருக்கணும், அப்பதான் அந்த பிரதி வந்து அதாவது ஒரு தர்சனம் இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது. தர்சனம் அது ஒரு பூர்ணத்துவம் அது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு எழுத்து வந்து ரத்தமும் சதையுமாக இந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கணும். இந்த சமூகத்தை ஒரு அந்த பிரச்சனையை வந்து அது வந்து டிஸ்போஸ் பண்ணணும். கோத்ரா சம்பவம் வந்து நடந்தப்ப எனக்கு வந்து அவ்வளோ பதற்றமா இருந்தேன். எனக்கு வந்து அந்த அவ்வளோ மனசுல அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. அப்போ ஒரு கதை எழுதணும் கேராம் அப்படின்ட்டு. கதை முழு கதையும் நான் சொல்லலை. அது வந்து அந்த கேராம்ன்ற கதையில பார்த்தீங்கன்னா ராமனே வருவார் குஜராத்துக்கு. ஒரிஜினல் ராமனே வந்து குஜராத் காந்தி நகருக்கு வராரு. வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தீவிரமாக அந்த கலவரம் நடந்துட்டு இருக்குது. அவரை பஸ்ஸை விட்டு இறங்குறப்ப அவரை வந்து ஒரு அந்த கலவரக்காரர்கள் வந்து தேர்வு பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்றப்போ ஒரு ஆட்டோக்காரர் சொல்கிறான், நீ ஹேராம்னு சொல்லிட்டு போ விட்டுருவாங்க அப்படின்னு. அவன் சொல்றான், நானே தான் நான் தான் ஒரிஜினல் ராம அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லை அதெல்லாம் நம்ப மாட்டானு, நீ ஒரிஜினல் ராமன்னா கூட இப்ப நம்ப மாட்டானுங்க அப்படின்னா. அதுக்குள்ள என்ன ஒரு இது வந்து அந்த உன்னோட காவி அந்த வேட்டியை தூக்கி காட்டு, நீ முஸ்லீமா நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு அதை எழுதியிருப்பான அந்த கதை. ஒரு எழுத்தாளனா வந்து நம்ம இது போன்ற பாராமுகங்களை விமர்சனத்திற்குள்ளாக்குகிற ஒரு ஆதாரம் இருக்க முடியும். எது நடந்தாலும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு ஒரு ராணி இருந்தா, அவனுக்கு 16 பிள்ளை பிறந்தாங்கன்னா எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு 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 எழுத்தாளனுடைய ஒரு வாக்கியம் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு எண்டாஸ்மெண்ட். அந்த ஏன்னா எந்த காலகட்டத்தையும் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டோ அதிகாரத்தை நோக்கியோ நகர முடியாத ஒரு ஆளுமையாகும். அதிகாரத்திற்கு எதிராகத்தான் அவன் இயங்கியாக வேண்டும். இது போன்ற இந்த காலகட்டத்தில் நிறைய கலங்கள் பாராமுகங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அழகிய பெருமன் பேசும்போது சொன்னார், ஒருத்தரே வந்து 1000 பக்கம் 2000 பக்கம்லாம் லட்சக்கணக்கான பக்கம்லாம் எழுதிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் பார்த்தா எங்க ஊர் கண்டாயசபுரம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு, அங்கே அனிபா கடைக்கு ஒரு கடை இருக்கு. அதில் டெய்லி எனக்கு தெரிஞ்சு எனக்கு 45 வயசு, எனக்கு தெரிஞ்சு டெய்லி காலையில 7 மணிக்கு போவார், நைட்டு 10 மணி வரல அவர் பில்லு போட்டுட்டே இருப்பார். பல லட்சம் சொற்களை வந்து அவர் எழுதியிருப்பார். எந்த மாதிரி போறாங்க அப்படியே போனதும் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் 100 அதே சர 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 எவ்வளவு பெரிய இல்லாதாலும் போட்ட முடிப்பார். இவ்வளவு வீட்டுலாம் போடுவார் பில். இதுவல்ல எழுத்து, இதுவல்ல எழுத்து அரசியல் மயப்பட்டதுதான். உரையாடல் எங்கு துவங்குகிறதோ அந்த நிமிடமே அரசியல் துவங்கிவிடுகிறது. ஆதம் திச்சன்யாவுக்காக ஒரு சிறுகதை, ஒரு நான் எழுதத்துல ரொம்ப சோம்பேறி. ஏன்னா நம்மளுக்கு எந்த பீடமும் வேணாம், எதுவுமே வேணாம், நம்ம அப்படியே உதிரி மாதிரியே இருந்துட்டு போயிருந்தோம். எங்க ஊர்லாம் என்ன யாருமே தெரியாது. பாபா ஆதம் திச்சன்யா அந்த மாதிரி அவங்கலாம் வந்துதான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் எதாவது எழுதுவாங்க, அதாலே பார்த்தோம்னா நம்ம பார்த்தாலே பதற்றம் அடைஞ்சிருவாங்க. ஆசிரியராக இருந்தாலும் ஏதாவது அந்த கூட்டத்துக்கு எதுக்காக போனா புக்கு எடுத்துட்டு போனாலே சக ஆசிரியர்களே பதற்றம் அடைகிறாங்க, கோளாறான ஆளா இருப்பானோ அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து என்ன
குடிசைக்காக ஒரு கதை கேட்டிருந்தாரு, சோகப்பிடாரி அப்படின்ட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர் சேரி ரெண்டா இருக்குது. அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சோழப்பிடாரின்ற அந்த கோயிலுக்கு வந்து ஒரு திருவிழா. அந்த சோழப்பிடாரிக்கு வந்து அந்த பத்து நாள் திருவிழாவில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு அந்த திருவிழாவுக்கு மட்டும் அவர் ஊருக்குள்ள வருவாரு. அவருக்கு ஊருக்குள்ள தாலி கட்டுறது அந்த எல்லா சடங்கையும் அவர் தான் செய்வார். அந்த அந்த சோழப்பிடாரின்ற இது மாதிரி இருக்கிறப்ப அந்த பத்து நாள் திருவிழாவுக்கு அவருக்கு வந்து ஏகபோகமான மரியாதை. ஊர்ல அந்த பத்தாவது நாள் திருவிழா முடிஞ்ச மறுநாள் வந்து அவர் திரும்ப அந்த செய்திக்குள்ள போகிறப்ப அவருக்கு வேற பிரச்சனை இருக்குது. அதனால கொஞ்சம் சரி பத்திரிகைகளை இப்படிதான் சில வார்த்தைகளை தவிர்த்துடலாம் அப்படின்னு அவரு கதையை படிச்சுட்டு கலவன் இந்த போகம் பத்தல அப்படின்னாரு. என்ன அந்த அந்த பாத்திரம் அந்த சாமியாரா வந்துட்டு திரும்ப செய்திக்குள்ள போற பாத்திரம் அந்த ஊருக்கு அவன் பார்த்து போடா தேவையா பசங்களே அப்படின்ட்டு நான் எழுதி திரும்ப அதை இது பண்ணியிருந்தேன். அவரு அப்புறமா தான் சொன்னார், இந்த மாதிரி உக்கரம்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இது எனக்கு வந்து நான் சின்ன வயசுலயே வந்து ரெண்டு துருவத்துல நான் வளர்ந்தேன். என்னோட தாத்தா என்னோட அப்பா வழி தாத்தா வந்து அவர் பெரியார் பெருந்தொண்டர். அவர் வந்து அவர் தான் முத முதல் பெரியார் கொடி ஏத்துற கண்டாச்சபுரத்துல. ஆனா எங்க அம்மாவோட அப்பா வீட்டுல வந்து அவங்க பயங்கரமான ஆத்திகவாதி. உள்ளே வீட்டுலயே டெய்லி பூஜை பண்ணாதான் சாப்பிட முடியும் எல்லாமே. அவ்வளோ எதிர் முரண் கொண்ட ஒரு குடும்பத்துல இருந்து நான் வந்தேன். அப்ப எங்க ஆயா என்னாங்க, அந்த சாமி வீட்டுல இருக்கிற சாமி சிலைக்கெல்லாம் பூஜை பண்ணா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சின்ன வயசுல. யார் யாரெல்லாம் போயிருக்காங்க, உங்க அப்பா போயிருக்காங்க, உங்க மாமன் போயிருக்கான், அப்புறம் நீயும் பண்ணு அப்படின்னாங்க. நான் பண்ணதே கிடையாது, நம்மளுக்கு அவ்வளவு பொறுமெல்லாம் கிடையாது. நாம பேசுறது சாமிக்கு புரியணும், சாமி பேசுறது நம்மளுக்கு புரியணும். நம்ம அதுக்கு அப்பாற்பட்டு பேசினு இருப்போம். ஆனா எங்க இன்னொரு மாமா வந்து கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரே ஒத்த வயசு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 20 வருஷம் அந்த சாமி பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஆனா நான் போயிட்டு அரசு வேலைக்கு அவரு ஐடிஐ தாடல. நான் கேட்பேன், இந்த மாதிரி சாமி ஒழுங்கா பூஜை பண்ணா இந்த மாதிரி சாமி பண்ணிடுச்சு ஏதோ போற நடந்துட்டு இது போல அப்படின்னு. அதே ஒரு கதையில நான் எழுதியிருப்பேன். இப்ப நாம இதை எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துலதான் ஒரு எழுத்தாளன் இருக்கிறோம். எதை எதை சொன்னாலும் அப்படியே தலையாட்டிக்கிட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கின்னு இதை மாதிரிலாம் இன்னைக்கு எழுத்தாளன் இருக்க முடியாது. அழைக்கப்படுவேன் சொன்ன மாதிரி 90களுக்கு பிறகு வந்த எழுத்தாளர்கள் எல்லா கலங்களையும் தன்னோட கையில எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாலி டைமென்ஷனலான அவங்க அந்த வாசிப்பு வந்து அவங்களுக்கு சாத்தியமாச்சு. இணையம் அந்த பிறகு எல்லாமே மாறுச்சு, எல்லாமே கை கட்டுற தூரத்துல இருந்துச்சு. எங்களுக்கு நாங்களாம் வந்து உருவாகி வந்து எங்களோட அரசு நூலகத்துல தான் அன்னைக்கு அப்ப படிச்ச ஆர்மீனிய சிறுகதைகள் எல்லாம் வள்ளிக்கண்ணன் மொழிபெயர்த்துன்னு நினைக்கிறேன். அது ஆண்மை எஸ்போவோட ஆண்மை சிறுகதை இதெல்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் அப்படி வந்தோம். ஆனா இப்போ கடந்த சில ஆண்டுகளா போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபுல்லா கோலம் போடுவது எப்படி, நூடுல்ஸ் வகை வகையான நூடுல்ஸ் செய்வது எப்படி, உண்மையா இதே மாதிரி புக்கு வாங்கி அடிக்க வச்சிருக்காங்க. இங்க நம்ம நூலக இயக்குனர் ஐயா இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எங்களுக்காக பரிசீலனை பண்ணுங்க. இதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். என்னால எங்க லைப்ரரியிலே போய் ஒரு 40-50 புக்கு எடுக்க முடியும். நல்ல சிக்கன் கிரேவி செய்வது எப்படி, இதெல்லாம் ஒரு ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறைச்சாலைகள் கதவு மூடப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மீட்டு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல நிறைய பாராமுகங்கள் வந்து எழுத்தாளர்களும் பாராமுகங்களா நிறைய நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம்.
நிறைய அந்த நிலவியல் சார்ந்த பாராமுகமும் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் பாராமுகமா ஆயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரத்திற்கு இல்ல அமைப்பிற்கு எவெல்லாம் ஒத்து வரலையோ அவெல்லாம் பாராமுகம் ஆயிட்டார் நம்ம போடு அப்படின்னு. எப்படிதான் நல்லா எழுதியிருந்தாலும் அது வந்து அங்க அந்த கோத்துக்கு வராது, தள்ளுபடி செஞ்சுருவாங்க. இது இது எழுத்து இல்லை, இதுல ஒரு தர்சனம் இல்லை, இது வந்து அந்த அந்த வடிவத்துக்குள்ள வரல, சிக்கனம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்க. ஸோ இது இது என்னன்னா பாத்தீங்கன்னா, எழுத்தை வந்து சமகாலத்துல நீங்க ஒண்ணுமே ஒரு இடம் போடவே முடியாது. எழுத்து காலம் என்ற செல்லாட தான் அந்த எழுத்து மொத்தத்தையும் போட்டு அதை சரிச்சு எது எதெல்லாம் கீழே கிடக்குது எதெல்லாம் மேல நிற்கிறதுன்னு காலத்தால் மட்டும்தான் அறுதிட்டு சொல்ல முடியும். நாம் வந்து இன்னைக்கு சொல்லிக்கலாம், நான் பெரிய பெரிய ரைட்ரு, நான் தான் உலகத்திலே இன்னைக்கு நம்பர் ஒன் ரைட்டர்னா நான் தான் அப்படின்னு நாம் இன்னைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் அது காலத்தால் அது ஒரு பக்கம் நிற்கிதா இல்லை ஒரு வாரத்தை நிற்கிறதா அப்படின்னு சொல்ல, சுந்தரராமசாமி ஒரு கதையில சொல்லியிருப்பார், இந்த எழுதிட்டு தண்ணியில் அப்படியே இது பண்ணி எடுத்தோம்னா எது எதுலாம் தங்குதோ அதுதான் வேலிடான வார்த்தை அப்படின்ற மாதிரி. ஸோ இது இது இதையெல்லாம் சகித்து கொண்டு நாம் இன்னமும் அந்த அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்பவும் அதே மாதிரி அந்த கதைகளை அதே மாதிரி அந்த வடிவங்களை நாம் வந்து பரிசோதித்து கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு சின்னால நிறைய பரிசோ ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்குற மனு மாதிரியே ஒரு ஒரு கதை எழுதியிருப்பார். நிறைய சிறுகதையில அரசாங்கத்தை கடுமையான பகை பண்ணிலாம் எழுதியிருப்பார் ஆரம்பிச்சுன்னா. என்னோட கதையிலேயே நான் நிறைய கதையில பயங்கரமா கிண்டல் பண்ணி எழுதியிருக்கேன். நான் விருது பத்தி ஒரு கதை எழுதியிருக்கேன், படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த கதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்த விருதுமே நான் கேள்வி பண்ணியிருப்பேன். விருது விருது வந்து ஒரு வேற ஒரு கட்சிக்காரங்க வந்து அங்கே வந்து விருது எல்லாருமே விருதை வந்து பொது உடன்படுத்தணும், அதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை நோக்கி பயணம் போட்டு அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி விருது எப்படிலாம் குனிஞ்சு வாங்கணுன்றதுக்காக ஒரு குறுகிய கால படிப்பு அது இந்த மாதிரிலாம் ரொம்ப நக்கல் அடித்து அந்த கதையை நான் எழுதிருக்கேன். அந்த கதை இது கோர்ட்டுக்கே போகும், இது கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு இது விருது நடக்கிற விழா நடக்க போகுது, இதுக்குள்ள இதுக்கு நீங்க இடைக்கால தடை வேணும்னா நீதிபதியோட வீட்டுக்கே போயிடுவாங்க. போயிட்டு அது வந்து விசாரிச்சு ஆனா யார் யாரெல்லாம் விருது கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கேட்கறப்ப அதுல சொல்லுவாங்க, அந்த சிலப்பதிகாரத்துல கண்ணுக்கு எத்தனை முறை சித்தி இருக்கு மூக்கு சித்தி இருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சிக்காக விருதுலாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதை ரொம்ப நக்கலடிச்சு எழுதியிருப்பு. இது இந்த பரிகாசம் இது வந்து ஒரு எழுத்தாளன் வந்து அந்த ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட பொதுவாகவே எழுத்தாளனுடைய வார்த்தைகள் அரசாங்கத்திற்கான அரசாங்கம் தன்னை சுத்திகரிக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது சுத்திகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு ஆளாதான் இருக்கிறான் எழுத்தாளன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேரை நம்ம வந்து சூடாமணி, கோபிகிருஷ்ணன், திலீப் குமார், நா முத்துசாமி, நம்ம சால்வாகன் இது போன்ற எழுத்தாளர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வாசிக்காம விட்டாச்சு, ஒரு தொகுப்பை போட்டு தூக்கிடா சேர்ச்சு. இவங்க எல்லாமே பெரிய ஆளுமைகள், ஆழ்ந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். சூடாமணி வந்து சிறு வயதிலேயே வந்து அவங்க வந்து அவ்வளோ நுட்பமாக பெண்ணிய நிலைப்பாடுகளை வந்து அவ்வளோ காத்திரமாக சொன்னவங்க, அவங்க பயிற்சி பெற்ற ஒரு ஓவியரும் கூட. அதே மாதிரி கோபிகிருஷ்ணன், கோபிகிருஷ்ணனோட உலகம் வந்து ரொம்ப 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 தமிழ் சமூக தமிழ் எழுத்துலகம் அவன் பேச மறந்த ஒரு உலகம் கோபிகிருஷ்ணனோட உலகம். இதெல்லாம் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வீட்டு எடுத்துட்டு வரோம். அவ்வாறு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் உணர்வுகள் எல்லாம் வந்து இன்னும் பதியப்பட வேண்டியதுலாம் இருக்குது. ஒரு தரம் ஒசூருக்கு நான் போயிருந்தேன், ஒரு காமன் ஒரு ஆலமுத்தி சென்னியா வந்து சிறுகதைக்கு பட்டறைன்னு நினைக்கிறேன், லட்சுமி சரவணகுமார் வந்திருந்தால போயிருந்தோம்.
அப்ப பாத்தீங்கன்னா நான் பஸ் ஏறிட்டு நான் வீட்டுக்கு வரணும்னு சொன்னப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண அப்படின்னா அப்பனா ஒரு மனுஷன் உடம்பு முழுக்க இருந்து சங்கிலியாலையும் அவ்வளோ போட்டு போட்டு அந்த அவன் வெயிட்டே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கான். அவன் மொத்தமா பூட்டுதான் சங்கிலி அவ்வளோ சங்கிலியை போட்டு பூட்டுதான் அவர் இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்தவர் அவர் வந்து அவர் மாதிரி டுவெல்த்ல இது கால இது போட முடியாது கால் கிளாஸ் எல்லாம் போடவே முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவரு கொஞ்ச காலம் முடிஞ்ச பிறகு அவர் வாய் நிறைய பீடிய வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கட்டை வச்சுன்னு குளிச்சுன்னு மொத்த ஊரையுமே சுத்தி வருவார். இப்ப இது போன்ற மனப்பிரழ்வான ஆட்கள் காலத்துக்கு வெளியில இருக்கிறாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள காலம் அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில காலம் அவங்களுக்குள்ள குறைஞ்சு போயிருக்கு. இத மாதிரியான நபர்களை இன்னும் சொல்லப்படாத நிலவெளிகளை எங்களோட டாப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் குன்றுகள் மலைகளால் ஆனது சுல்லா. இதையெல்லாம் பதிவு பண்ணணும். சிறுகதைகளோட பாராமுகங்கள் தான் எல்லாம் தான் எழுத்தாளர்கள் கதாபாத்திரங்கள் சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லாம் தான். ஸோ இந்த அளவில் வந்து ஒரு நம்ம இன்னைக்கு சொல்றோம் ஒரு புனைவுன்னு சொல்றோம் அது வெறும் புனைவு மட்டும் கிடையாது. அந்த காலகட்டத்தினுடைய ஒரு டாக்குமெண்டேஷன் தான். ஒரு 100 வருஷம் கழிச்சு அதை நீங்க வெறும் ஒரு புனைவா மட்டும் பார்க்க முடியாது. அது அந்த காலகட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு டாக்குமெண்டேஷன். அதை வந்து நாம் வந்து அதற்கான விலையை அதற்கான நேரத்தை அதற்கான செலவிடல்களை நாம் வந்து தயாரா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் இன்னும் காத்திரமான படைப்புகளை நோக்கி நம் தமிழ் சிறுகதை உலகம் நகரும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் பண்ணுகிறேன்.